பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை மருத்துவமனையிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, என்னென்ன காரணங்களை சுட்டிக்காட்டி காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க? வணக்கம் ஸ்ரீராம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து அவருடைய உடலானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்காக வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உடற்கூராய்வானது நடைபெற்ற நிலையில் தற்போது உடற்கூராய்வு முடிந்து உடலானது எடுத்துச் செல்வதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் காலை முதலே கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போன்று தொண்டர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது உடற்கூராய்வு முடிந்து உடலை எடுத்து செல்வதற்கு காவல்துறை சார்பில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி தற்போது அனுமதியானது காவல்துறை சார்பில் மறுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து உடலை எடுத்து செல்லும் போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெறும். இங்கிருந்து பெரம்பூர் வரை உடலை எடுத்து செல்லும் போது பிரச்சனைகள் பலவற்று நடைபெறும் என்பதன் காரணமாக தற்போது அனுமதியானது காவல்துறை சார்பில் மறுக்கப்பட்டிருக்கின்றது. கட்சி சார்பாக ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கு தான் திட்டமிடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக தற்போது உடலை வாங்குவதற்கு கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்து தற்போது அந்த உடற்கூராய்வு நடைபெறும் கட்டிடத்திற்கு வெளியே அவர்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் முன்னேறிக்கிறார். அதே போன்று இயக்குநர் கா ரஞ்சித் அவர்களும் முன்னேறிக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது கட்சியை சார்ந்தவர்கள் உடலை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஊர்வலமாக எடுத்து செல்ல அனுமதி காவல்துறையினரிடம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி காவல்துறையினர் இந்த அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே காலை முதலே சாலையின் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வளாகத்தின் வெளியே எதிர்கில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பிரதான சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி சென்றிருந்தனர். இந்த நிலையில் அதில் ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது அந்த மருத்துவமனையின் வளாகத்தின் உள்ளேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சிலர் குறிப்பிட்டவாறு அவர்கள் வந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் தற்போது அவரை உடலை எடுத்து செல்வதற்கான அமரர் ஊர்தியும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று அந்த அமரர் ஊர்தியின் முன்புறம் வந்துட்டு கட்சியினுடைய அந்த கொடிகளும் கொடியும் நிற்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த இதுவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவரது புகைப்படத்துடன் இருக்கக்கூடிய அந்த இறுதி ஊர்வல வாகனம் என்பது தற்பொழுது அந்த ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிகிறது. இருப்பினுமே தற்போது ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கு காவல்துறை சார்பில் மறுப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலை எடுத்து செல்வதற்கு ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்கனவே சில கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கைகள் தொடர்பாக என்ன ஒரு நிலைப்பாடு காவல்துறை எடுத்திருக்கு? அதே போன்று இப்போ உடலை எடுத்து செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக ஏற்கனவே வந்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வந்துட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள். அதாவது இது வந்து அரசியல் படுகொலையாக கருதப்பட்டு இதை இந்த விசாரணை வந்துட்டு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதே போன்று அரசு மரியாதையுடன் அரசு பொது இடத்துல அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும் என கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அந்த கூட்டத்தினுடைய ஒரு முடிவுல எடுக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று எந்தவித சம்பந்தமும், அதாவது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, தொடர்ச்சியாக காவல்துறையின் உளவுத்துறை பிரிவின் தோல்வியால் இப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாகவும் உளவுத்துறை ADGP உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது அவருடைய கோரிக்கை எதுவுமே நிறைவேறவில்லை. பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக உயர் அதிகாரிகள் வந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்திருந்த நிலையிலும் தற்போது இந்த போராட்ட களம் என்பது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் வெளியில் நடைபெற்ற நிலையில் அவர்கள் முழுவதுமே அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது மருத்துவமனை வளாகம் உள்ளேயே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலை எடுத்து செல்வதற்காக தற்போது வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமரர் ஊர்தி சுற்றியுமே வந்துட்டு கட்சியை சார்ந்த
தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்போது இருந்து வருகிறார்கள். இவருடைய கோரிக்கைகள் எதுவும் இதுவரை நிறைவேறாத பட்சத்தில் உடலையும் வாங்க மறுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்னொரு கோரிக்கையாக தற்போது ஊர்வலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் கட்சியை சார்ந்தவர்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி தற்போது அந்த ஊர்வலம் எடுத்து செல்வதற்கு காவல்துறை சார்பில் மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இன்னும் உடலை வாங்குவதற்கு இடையே பெரும் போராட்டமானது நிலவு வருகிறது. ஸ்ரீராம், தீபிகா நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. சென்னை சென்ட்ரல் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ப. ரஞ்சித், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நேரலையில் பார்க்கலாம். லிபிகா, நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம், ப. ரஞ்சித் மிகவும் நெருக்கமானவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு. நேற்றைய தினமே வந்து ஒரு கதறி எழுத காட்சிகளை பார்த்தோம். இப்போ இங்க வந்து மருத்துவமனையில் அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போன்று விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இருக்காங்க. வேற யாரெல்லாம் முக்கிய நபர்கள் இங்க இருக்காங்க? நிச்சயமாக தற்போது வரை விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அதே போன்று இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களும் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். நேற்றைய தினமே இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களும் வந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது இங்கு மருத்துவமனைக்கு உள்ளே வந்திருக்கிறார்.